Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சங்கர். இந்த எபிசோட் காற்று வெளியிட திரைப்படத்தில் அதனுடைய காதல் உங்களுக்கு புரிஞ்சுதா, அதுதான் இந்த எபிசோட். பொதுவாக நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்ப்போம், ஆனால் அதில் வந்து சில நுவான்சஸ் இருக்கும், அது வந்து நம்ம வந்துக்கு புரியாது. சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து படம் ஓட்டத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது தனித்தனி எபிசோடாகவே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே அந்த பெஸ்ட் சீன் அப்படின்ற ஒரு எபிசோடு ஒன்று வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் இனிமேல் நிறையா இந்த மாதிரியான பெஸ்ட் சீன்ஸ் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன். காற்று வெளியிடை திரைப்படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் வந்து உங்களுக்கு தெரியும், கார்த்தி அண்ட் அதித்தி ராவ். அதித்தி ராவ் அறிமுகம் ஐ திங்க் டெபியூ மூவி இந்த தமிழில். இந்த படம் வந்து புரியல, நல்லா இல்லை, வச்சு செஞ்சிட்டாரு, கார்த்தி வந்து ரொமான்டிக் ஹீரோவாக என்னால் ஏற்றுக்க முடியல, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்தது. அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய ரசனை பார்வை, அது நம்ம எதுவும் இல்லை. பட் இந்த திரைப்படத்தில் மணிரத்னம் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இந்த காதல், இந்த படத்தில் வந்து காதலை சொல்கிற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த புரிதலும் அந்த காதலும் எப்படி ஏற்படுறது அப்படின்றது இங்கே எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அதை தான் இந்த எபிசோடில் நான் வந்து விளக்கலான் இருக்கேன். அதித்தி ராவ் அவங்க வந்து லீலா அப்ரஹாம். அவங்க வந்து ஸ்ரீநகர் காஷ்மீருக்கு, ஜம்மு காஷ்மீருக்கு வந்து டாக்டராக வராங்க, டெல்லியிலேருந்து மாற்றலாகி வராங்க. வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜம்மு காஷ்மீருடைய அந்த பனி படர்ந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்ப ஒரு வண்டி வந்து வேகமாக போகுது. அதில் பார்த்தா ஒருத்தவங்க வந்து பொண்ணோட போயிட்டுருக்காப்ல, கார்த்தி வந்து ஒரு பொண்ணோட எல்லாம் போயிட்டுருக்காப்ல. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் இது ஆக்சுவலாக. என்ன மேட்ரு அப்படின்னா, பட் பாப்பா ஒன்றும் பெருசாக இருக்காது, ரைட் ஓகே, ஒரு யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து லீலா போய் டியூட்டி டாக்டராக ஜாயின் பண்ணுறா. ஆனால் அந்த இடத்துல வந்து டியூட்டி டாக்டர் லீவு. ஸோ வேறு வழி கிடையாது. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. என்னது கா அந்த ஜீப்பில் போன பார்த்தா அதே பையன் ஆக்சிடெண்ட் ஆகி வரான். ஸோ அவனை பார்க்குறான், டியூட்டி டாக்டர் இல்லை அப்படின்னும்பொழுது நீ தான் டியூட்டி டாக்டராக இருக்கணுன்றப்போ அவன் வந்து அந்த மருத்துவ சேவையை அந்த அவனுக்கு வழங்குறான். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவன் ஃபுல் டீட்டெயில் தெரியும்பொழுது அடிபட்டு வந்தவன் வந்து வருண் சக்கரபாணி, விசி என்று அழைக்கக்கூடிய பைலட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து கண்ணு முடிச்சு, ராக் கண்ணு முடிச்சு, பகல் கண்ணு முடிச்சு ரொம்ப கேர் எடுத்து தான் அந்த கேரக்டரை வந்து பார்த்து காக்குறான். அதுக்கப்புறம் வந்து சொல்லாமல் கொல்லாமல் அந்த கேரக்டர் போயிடுது. பட் மீன்வாயில் சொல்லாமல் கொல்லாமல் அந்த கேரக்டர் அங்கேருந்து போனாலும் அவங்க மிலிட்ரி ஆஃபீஸுக்கு வந்து போயிடுறாங்க. பட் ஆனால் அந்த கேரக்டர் முத முதல்ல கண் விழித்து பார்க்கும்பொழுது யார் வரா அப்படின்னா, இந்த டாக்டர் அதித்தி ராவ், ஐ மீன் லீலா அப்ரஹாம் தான் வரா. அதாவது வருண் சக்கரவர்த்திக்கு வந்து கண் விழித்து பார்க்கும்பொழுது லீலா அப்ரஹாம் தான் முதல்ல தெரிகிறா, ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிற நிலமையில எல்லாம் பண்ணி. ஸோ இப்போ வந்து அவன் வந்து அவனுடைய லவ்வராக இருந்த பொண்ணு வந்து அவனுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் பிணக்க, அவன் வந்து கொஞ்சமாக எட்ட விலகிறான்றது தெரியுது. பட் இருந்தாலும் வந்து மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு அவன் வந்து மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் ஆகிடுறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீலாவுக்கு வந்து ஏன் வந்து தன்னைக்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகின்றது. அப்போ ஸோ அந்த மிலிட்ரி ஆஃபீஸில் டாக்டராக இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி கிட்டே வந்து இது மாதிரி நீங்கள் வந்து கடத்திட்டு போகணும், ஐ மீன் பேஷண்டே நீங்கள் கடத்தின்னு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது டாக்டர் ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்கிறப்ப, நாங்கள் கடத்தலை, அவனாக வந்து மிலிட்ரி ஆஃபீஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான், நாங்கள் கடத்தலை. பட் இருந்தாலும் நீங்கள் தப்புன்னு கேள்வி கேட்டுக்கு போயிட்டுருக்கும் பொழுது அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில், நான் ஒன்றா வந்து சாரி கேட்டுக்கிறேன், அதே நேரத்தில் மிலிட்ரி பேரேடில் வந்து நான் வந்து ஒரு விழாவும் நடக்க போது அது கூட உங்களை கூட்டுன்னு போகணும்போது இவளுக்கு ஆசை. ஏன்னா அந்த கேரக்டர் கூட இருந்து பார்த்து உயிர் பிழைக்க வைக்கிறதுல நம்ம வந்து பெரும்பங்கு ஆட்டணும். பட் அந்த கேரக்டர் வந்து பார்க்குறதுக்காக இவள் போவா அப்படின்ற மாதிரி தான் படம் பார்க்குற நாமளாக நினச்சிக்குவோம். ஒரு பேஷண்டை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவன் உயிர் பிழைச்சா நான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான், அவன் எப்படி இருக்கான் என்னென்னு பார்க்கணுன்றதான் அவன் கத்துறான்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதேமாதிரி ஆர்ஜே பாலே அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அங்கே அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு போகப்பில, போனப்போ வந்து முதன் முதலாக கார்த்தி டாக்டரை வந்து பார்க்குறாப்புல, யார் பிசி வந்து லீலா அப்ரஹாமை பார்க்குறான். லீலா அப்ரஹாம் வந்து அந்த பார்ட்டியில் கார்த்தியை பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்க்கும்பொழுது இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே, நம்மளை காப்பாற்றின பொண்ணு, கண்ணை திறந்ததுமே பார்த்த முத பொண்ணு இவ தான், ஸோ மறுபிறப்பில் முத பொண்ணு இவ தான் அப்படின்ற மாதிரி அவளை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவகிட்ட வந்து பேசும்பொழுது தன்னுடைய காதலை ஜாடமடையை வெளிப்படுத்தும்பொழுது அதை சொல்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, சரி வராது அப்படின்ற மாதிரி விளையாட்டாக தான் பேசுகிறாங்க. அது வந்து இன்னும் வந்து காதலை சொல்லலை, விளையாட்டாக தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் டாக்டருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும், அது வந்து ஒரு 10,000 அடி ஃபீட்டில் போய் சொல்லலான் இருக்கேன்.
ஸோ வா இந்த வாரத்துக்கு இல்லாமல் அடுத்த வாரம் வந்து நான் உங்களை வந்து 10,000 அடியில் கூட்டின்னு போய் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான், இல்லை நடக்கும் அப்படின்றான். இவன் அவள் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுறான், அதாவது அந்த இடத்துலேருந்து அவள் போகிறான். மீன்வாயில் அவளுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் இருக்குது, அவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா, அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ ஒரு டாக்டருக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு 10,000 அடியில் வந்து ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போய் அவனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவள் வருவாளா மாட்டாளா, அவள் தன்னை மறந்து தான் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து விசை என்ன பண்ணுறாப்புல ஒரு கால் பண்ணி மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணும்பொழுது லீலா அபிராகம் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுக்கிறப்ப என்னென்னா, ஹலோ எனக்கு வந்து இங்கே நிறைய வேலை இருக்குது, எது எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் கேஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது கார்த்தி, அதாவது அந்த விசி கேரக்டர் என்ன பண்ணுன்னா பதிலே பேசாது, ஹலோலாம் சொல்லவே சொல்லாது, வெறும் அந்த ஃப்ளைட்டோட சவுண்டை மட்டும் காமி, என்ஜின் ஓடுற சவுண்டை மட்டும் கேட்குறப்ப அவள் வந்து இவன் தான் ஃபோன் பண்ணுறான், நம்மளை வந்து கூப்பிட்றான் அப்படின்ட்டு அவன் அங்கே போய் பார்க்குறப்ப தான் அந்த ப்ராக்டிஸ், அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்டு ப்ராக்டிஸ்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப அவளுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒரு லீடு ஒன்று வரும், என்னென்னா அந்த ஆஃபீஸர் கேட்பான், என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கான், ரவி என் டீம் தான் அப்படின்னு சொல்லுவாப்பில், உங்களை பற்றி நான் எழுதியிருக்காரு, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும், யார் இந்த ரவி, திடீர்னு எங்கேருந்து வந்த அந்த ரவி அப்படின்ற ஒரு கேள்வி படம் பார்க்குற நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரலையும் அது ரிவீலே ஆகாது, நல்லா கேட்டுக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு லீவில். அதான் இந்த படத்தில் இந்த காதல் எப்படி புதுமை அப்படின்றது தான் இது அந்த எபிசோடு. அது வரலையும் ரவின்ற கேரக்டர் உங்களுக்கு ரிவீலே ஆகாது. ஸோ இது மட்டும் லீடாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா, அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்ஸ் ஓடிட்டு வந்து கீழே இறங்கி வரும்பொழுதே வந்து மேலேருந்து பார்க்குறப்ப கண்ணாடியை ஒத்துட்டு, இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் நீ என் கூட 10,000 அடி படிக்கிற பறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அடுத்த வாரன்றதை வந்து காட்சிகளாக இல்லாமல் ஃப்ரெண்டோட வந்து டூ வீலரில் வரும்போது கேட்பா, இங்கே ஃபைட்டர் கிளப் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், இது தப்படி பொண்ணே நான் இதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றப்ப, இல்லை இல்லை ஃப்ளைட்டோட இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறான், அங்கே போனதுமே அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் வீசி. ஸோ லீலா வந்ததுமே வந்து அந்த குளூருக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு ஃபஸ்ட் எட் போயிட்டு இந்த ஃப்ளைட்டில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் அவன் சொல்லுவா, இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாள். எப்படி தெரியும் உனக்கு, இந்த டெஸ்டினி ஊழ்வினை இதெல்லாம் ஞாபகம், இதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா, எனக்கு இருக்குது, எனக்கு தெரியும், நீ என்னை வந்து 10,000 அடி உயரத்தில் இமயமலையில் என்னை இட்டுட்டு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவன் சொல்லுவாள். ஸோ இந்த பொண்ணு வந்து திடீர்னு விதி ஊழ்வினை டெஸ்டினி அப்படிலாம் சொல்லுது, தன்னை வந்து இமயமலைக்கு வந்து வீசி கூட்டு போகிறது என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கடவுள் இது இதெல்லாம் கேட்குறா அவ. அப்போ சொல்கிறான் செல்ஃப், அதுதான் வந்து ஒரு ஃபைட்டர் ஃபைலட்டோட மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் வந்து ரன்வே கிளியரன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விசி வந்து ட்ராக்குக்கு வந்து அந்த ஃப்ளைட் எடுத்துன்னு போகும்பொழுது அவன் சொல்லுவான், அது மாதிரி கடவுள் கூட வந்து ஒரு ஃபைட்டர் ஃபைலட்டு தான். ஸோ ரவியும் இதே தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்பொழுது, யார் இந்த ரவி எனக்கு போட்டி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொசிட்டிவில் கேட்கும்பொழுது, விசி பற்றி எனக்கு முத முதல்ல எழுதுந்த அவர் தான் எல்லா லெட்டர்லேயும் சொல்லுவாள். அதே மாதிரி எனக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகும், ரவி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அந்த ஸ்மைல் எல்லாம், ஓ ரவி அபிரஹாம் அப்படின்னும்பொழுது, ஆமாம் நான் லீலா அபிரஹாம் தானே அப்படின்னு அவள் சொல்லுவாள். டேய் தன் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஸோ அந்த சிரிப்பு சிரி அப்படின்னும்பொழுது அந்த இடத்துல வந்து அந்த லீலா கேரக்டர் வந்து சிரிக்கும் பாருங்கள், சான்ஸே கிடையாது, அது சிரித்ததுமே அதே ஸ்மைல் அப்படின்னுவான் சொல்லிட்டு ஒரு நிறைவு, அதாவது தான் போய் சாக வேண்டிய ஒரு விஷயம், அதில் வந்து தான் ஃப்ரெண்டு போய் செத்துட்டான், அவருடைய தங்கச்சி இப்போ வந்திருக்கா, தன்னை பற்றி நிறைய எழுதியிருக்கா, ரெண்டு பேரும் நிறைய பேசியிருக்கலாம். ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க வந்து தன்னை காப்பாற்றின டாக்டர் மட்டும் கிடையாது, தன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி அழகாக இருக்கிறா, தன்னை பற்றி நிறைய எழுதியிருக்கான்னு சொல்லும்பொழுது அவனுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து விசி வந்து யோசிப்பாப்பில், நாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அங்கேருந்து போயிட்டோம், ஆனால் பார்ட்டி டைமில் வந்து இவ்வளோ தான் வந்து நம்மளை பார்த்தா, ஓ ரவியோட தங்கையா இது அப்படின்ட்டு மைண்டில் ஓடும், அதனால தான் வந்தாலும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து ரன்வே அப்ரூவ் ஆன அப்புறம் ஃப்ளைட்டு கிளம்ப ஆரம்பிக்கும், கிளம்புறப்ப லீலா சொல்லுவாள், எனக்கு வந்து விசி பற்றி நிறைய எங்கள் அண்ணன் எழுதியிருக்காரு, அதுவும் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்க்காமலே தெரியும் அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்து பார்க்காமலே இந்த விசி மேலே ஒரு பிரேமம், ஒரு காதல், ஒரு மையல் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே உங்க படம் பார்க்குற நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதை வந்து அப்போ தான் வந்து மெல்ல உணர்வான், அதை ஓ 12th உனக்கு தெரியுமா, என்ன பார்க்காமலே உனக்கு தெரியுமா, ஸோ அதனால தான் என்னை வந்து இவ்வளோ பார்த்துக்கிட்டியா, ஸோ அதனால தான் என்னை வந்து பார்ட்டிக்கு வந்து நீயா வந்து என்னை வந்து பார்க்க வந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் சொல்லுவாள், பட் நேரில் பார்க்கும்பொழுதுன்னும் பொழுது அவன் அப்போ தான் அவன் சொல்லுவான், இது மாதிரி
உங்கள் அண்ணன் வந்து நான் போக வேண்டிய ஃப்ளைட்டில் உங்கள் அண்ணனா போனான், அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட், இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப வண்டி வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளைட் வந்து ரன்வேல போயிட்டுருக்கிறப்ப ரவி அண்ணா எங்கேயோ மேலேருந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு லீலா கேரக்டர் சொல்லும். அதுக்கு வீசி சொல்லுவாப்பில் மேலே போய் தேடலாமா அப்படின்றதுக்கப்புறம் அந்த சவுண்ட் அங்கேருந்து வரும், ஜூடி சுக்குன்னு நிக்கோ ஜூகுடி சுக்குன். இதில் இந்த விஷயத்தை நான் ஒரு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு லவ் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலேயும் வந்து இந்த அளவுக்கு ரிவீல் பண்ணி அந்த லவ் வந்து ஓப்பன் ஆகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையுமே இல்லை. இது வந்து புதுசாக வந்து மணி வந்து ட்ரை பண்ணியிருப்பார், வேறு ஏதாவது படத்தில் இருக்கலாம், பட் இந்த சுச்சுவேஷன் வந்து ஃபேண்டாஸ்டிக் சுச்சுவேஷன்ஸ். அதாவது ஒரு 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 அண்ணன் தங்கச்சி, அண்ணன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஆறா அந்த இடத்துக்கு வரா, அண்ணன் இருந்த இடம், அவனுடைய ஃப்ரெண்டு, அதுவும் முக்கியமாக பிசி பற்றி நிறைய எழுதியிருக்கான், அவன் எப்படி இருப்பான் பார்க்காமலே தெரியும், அவனை பார்க்குறோம், அவன் ஆக்சிடெண்ட்ல வரான். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கோர்வே ஆகும்பொழுது அந்த ஃப்ளைட் ஜேர்னி அந்தல அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம், அந்த காதல் எப்படி வந்து அது உணரப்படுது அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் அந்த பொண்ணு வந்து அந்த ஃப்ளைட்டில் புக் வந்ததுமே அவள் குளிரில் நிற்கிறப்ப டக்குன்னு கோட்டை வந்து கொடுத்துட்டு அவளை கூப்பிட்டு வர்றப்பிலேருந்தே அந்த ஆகணும், அந்த மியூசிக் ஆரம்பிக்கும், பிஜிஎம் ஃபண்டாஸ்டிக்காக படிப்பார் ரஹ்மான். இதில் கேமராமேன் வந்து சும்மா வந்து ஒரு ஃப்ளைட்டு வருது ஏறுறாங்க போயிடுச்சு அப்படின்லாம் மாதிரி காமிக்காமல் இந்த ரன்வே அப்ரூவ் கேட்டதுக்கப்புறம் ஃப்ளைட்டு போகும்பொழுது குதறிக்கிட்டே இருக்கும் கேமரா, டக்கு 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 ஆடிக்கிட்டே இருக்கும். போய் நம்ம வந்து ரவி அண்ணன் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து மேலே போய் தேடலாமான்னு சொல்லும்பொழுது வந்து ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகும், அது வரையும் குதுக்குதுக்குன்னு குறிச்சிட்டு இருக்கிற கேமரா அப்படி ஃப்ளைட் டேக்கப் ஆகிடுச்சுன்னு டக்குனு அப்படியே ஸ்டாட்டிக் ஃப்ரேமில் வந்து நிற்கும், ரெண்டு பேரும் கரெக்டாக தெரிவாங்க, அதுவும் குச்சிட்ருக்கும். என்னென்னா கீழே ரன்வேல ஓடுறப்ப அதிர்வுகள் இருந்தது, ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு அப்படின்ட்டு அது போனதுமே டக்குன்னு கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து லாங் ஷாட்டில் வந்து ஃப்ளைட்டு வந்து ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிற ஒரு எடிட்டிங் ஷாட் வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஷாட்டு நீ உள்ளாரே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, க்ரீன் மேட் எடுத்துறாங்கலாம் சொல்ல முடியாது, அதுக்கான விஷயத்தை இவ்வளோ அனுபவித்து இப்படி ஒரு ஷார்ட்டு ரன்வேல வரும்பொழுது இப்படி உதறணும் கேமரா, அதுக்கப்புறம் டேக்கப் ஆகிறப்போ வந்து ஸ்டாட்டிக் ஆகிடணும், இதெல்லாம் வந்து சொல்லி எடுக்கணும். இதை இந்த விஷுவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறத தான் யோசித்ததை ஷார்ட்டாக வச்சு அதை வந்து ஆடியன்ஸ் கன்வே ஆகிறது தான் வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட அதை கடந்து போயிடுறோம். சினிமாவை மிக நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறான் ஏன் ஜாக்கி வந்து நிறைய படங்கள் வந்து நல்லாவே மொக்கையாகவே இருக்கும், அது வந்து இவர் ஏன் நல்லதாகவே சொல்லிட்டுருக்காரு, காசு வாங்கிட்டாரா பொட்டி வாங்கிட்டாரா. சி, ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு கொடுப்பாங்க, ஆனால் ரசனை என்பதும் அந்த படத்திற்கு வந்து அவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க அந்த மாதிரி நுவான்சஸ்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற பாராட்டக்கூடிய விஷயங்களை மனம் திறந்து பாராட்டுறது என்னுடைய பழக்கம். அது அதாவது அதில் சொல்கிறேன், இது வந்து சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சிங்க, எல்லாருமே சேர்ந்து வேலை செய்கிறது, 100 பேர் சேர்ந்தால் தான் ஒரு ஷார்ட், அந்த 100 பேர் சேர்ந்து அந்த ஷார்ட்டை உருவாக்கி ஒரு ஒரு மொக்கையான படத்தில் ஒரு 20 ஷாட் இருந்தால் கூட அந்த படம் வந்து நான் ரசிப்பேன். ஏன்னா அவங்க உழைச்சிருக்காங்க, இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றது. நான் நினச்சது உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுல மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. லவ்வில் கூட தான் நம்ம லவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் போகிறோம், திடீர்னு பார்த்தா சொதப்பிடல. அது மாதிரி தான் சில திரைப்படங்களோட உருவாக்கத்தில் சில சொதப்பதல்கள் நிகழும், சில பேருக்கு வந்து அது புரியாமலே அது போயிடும். சிலது வந்து என்னென்னா இன்டெலெக்சுவலாக எடுக்கிற படங்கள் சில பேருக்கு அது புரியவே புரியும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும், இந்த காதலை பொறுத்தவரை மணி வந்து அவ்வளோ வந்து மெனக்கெட்டிருப்பார் இந்தல. அதாவது நமக்கு அப்புறம் தான் தெரியும், லீலா அப்ரஹாமுடைய அண்ணன் ரவி அப்ரஹாமும் விசியும் ஒன்றா இருந்தாங்க, ஒரே டீமில் இருந்தாங்க. இவ்வப்போ ஃப்ளைட்டில் அவன் செத்துட்டான், தங்கச்சிக்காரி வந்து டெல்லியிலேருந்து மாற்றலாகி ஜம்மு காஷ்மீர் வரா, அண்ணன் வாழ்ந்த இடத்தையும் பார்க்குற மாதிரி அதே நேரத்தில் விசியும் பார்க்குறான். விசி வந்து அவங்ககிட்ட வந்து யாருன்னே தெரியாமல் வந்து பேச ஆரம்பிக்கிறான், அது ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா மனசில் 12வது படிக்கிறப்பலேருந்து ஒருத்தவனை நேசிக்கிற ஒரு பொண்ணு அவள், அந்த கேரக்டர் வந்து தங்கிட்ட இவ்வளோ பேசுகிறப்ப அவள் வந்து என்ன சொல்கிறது, அவள் வந்து ப்ளஷ் ஆகிறான்னு சொல்ல முடியும், அந்தளவுக்கு வந்து உருகிறான் அவனு. ஆனால் வந்து கிட்டே போக முடியல, ஏன்னா லேடிஸ் இல்லையா, லேடிஸ் எப்பயுமே வந்து தன்னுடைய காக டக்கெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. அவனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அவனை தன்னை பார்க்குறானா, தனக்காக அவன் எவ்வளோ உருகுறான், எவ்வளோலாம் அவன் வந்து சாப்பிட்றான் உழுந்து, அதுக்கப்புறம் மொத்தமாக அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிப்படுத்திட்டு வராங்க. இதில் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட வந்து தன்னை இழக்கிறா அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்திட்டு வரும். அது மிகப்பெரிய ஒரு பனிப்படர்ந்த பிரதேசம் குளிர், விசி பக்கத்தில் 12வது படிக்கிறப்பலேருந்து ஒருத்தவன் வந்து பிம்பமாக பார்த்துட்டு இருக்கவன் ஃப்ளைட் ஓட்டுறான், 10,000 அடி உயரம், கீழே வந்து 10 சாம்பல் பள்ளத்தாக்கு மாதிரி அடி பனி படர்ந்துருக்குது, அதில் வந்து ஒரு மஞ்சள் ஃப்ளைட்டில் 2 பேர் போயிட்டுருக்காங்க. இது சீனு, இதில் வந்து அவளுக்கு வந்து முதல்மாக மிக உயரத்தில் எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு ஆணோட அதுவும் பிடிச்ச ஆணோட பார்க்கும்பொழுது அவளுக்கு வந்து எக்ஸைட் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கும்பொழுது அந்த ஆண் அருகாமை அவனுடைய ஸ்பரிசம் அவனுடைய வாசனை எல்லாத்தையும் அவன் உணர்றான். உணர்ந்துட்டு அவள் ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிறான், என்னடா இது நாமளாக போய் இப்படிலாம் உணரமே இவனை விட்டு நவர முடியாது போல இருக்குன்ட்டு அவள் தவிக்கிறான்.
சி அவனுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு கிளியர் ஆகிடுச்சு, நம்ம அவனுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா, அவனுடைய தங்கச்சி வந்திருக்கிறா, இவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறோன்ற லெவலில் தான் அவன் இருக்கிறான். அவசரம் அவன் வந்து இவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காதலில் விழறான். அதே மாதிரி அவன் முன்னாடியே விழுந்துட்டான், அதனால தான் அவன் மேலே கேரட்டு போய் பார்க்க வரா. ஸோ இந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வரும், ரொம்ப எக்ஸைட் ஆகி என்ன பண்ணுவா, லீலா அபிரகாம் வந்து வீசியை வந்து கட்டிப்பிடிப்பான், கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்குவான். எனக்கு அந்த ஹோல்ட் பண்ணிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துடுவா, அப்புறம் என்ன பண்ணுவா, ஒன்றா கத்துட்டுமா அப்படின்வா. அந்த கத்துற சீனை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வாயை திறந்துட்டு அவன் தப்பாக நினச்சி வரணும்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அவன் தான் கத்த சொல்லிட்டானே அப்படின்றது. அப்புறம் வந்து அந்த ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊ அப்படின்னு ஒரு கத்துவான், அந்த சந்தோஷத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு கடத்துவாங்க அந்த சீனில் இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 10,000 அடி மலை தாங்க நினச்சது, இப்படிலாம் நினச்சோம், நம்மளை இட்டுமோ இவன் அப்படின்னு நினச்சோம் கற்பனையில். ஒரு சி ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன வயசு லவ், ஃபர்ஸ்ட் லவ், அதுவும் வந்து ட்ரீமில் வர ஒரு கேரக்டர் முன்னாடி வரும்பொழுது, அவன் வந்து நம்மளை இட்டுமோ நினைக்கிறதுலாம் வந்து நினைவாகும் பொழுது தன்னை மீறி சில விஷயங்கள் நடக்கும். நம்ம கண்ட்ரோலே இருக்காது, நம்ம மனசு உடம்பு எல்லாமே டக்குன்னு என்ன பண்ணுவா, வீசியை வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருவான். மொத்தம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணுவான், ஃபீல் பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஐம் சாரி அப்படின்வான். ஏன்னா இவ்வளோ தான் அவன் வந்து கிஸ் பண்ண கையை எடுத்து, பட் அது அந்த ஷார்ட் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஏன்னா அந்த சின்ன ஏரியா அது கேபின், அதில் வந்து அவங்க நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. ஆனால் வந்து அந்த கையெட்டு மொத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் சாரி சொல்லுவான் ஆக்சுவலி. ஸோ இந்த ஜூடி சாங் ஃபுல்லாக அவன் வந்து கத்தனது, அதுக்கப்புறம் வந்து சாரி சொன்னது, அந்த சாரி சொல்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சீன் கிடையாது, இதுக்கப்புறம் இருக்கிறது தான் சீன். இந்த இடத்துல தான் வந்து அவள் எவ்வளோ காதலிக்கிறா இவனை அப்படின்றது வந்து அதில் ஒரு சின்ன சீனில் வந்து மணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பார். வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு, லீலா அபிரகாம் வந்து கோட்டை கையில் வச்சிட்ருக்கா, குளிர் பயங்கரமாக இருக்குது, எதிர்க்க வந்து வீசி நின்றுட்டுருக்காப்புல, இது சீனு. ஸோ அவள் சொல்கிறா தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், எல்லாம் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங்னா, நான் உன் கூட பறப்ப நினச்சதை சாத்தியமாக்கினேன், நான் உன வந்து உன் கூட நிற்பன்னு நினைக்கல, இது எல்லாத்தையும் நீ சாத்தியமாக்கினேன், இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப நாள் கழித்து மனசு வந்து போஸ்டட் ஆகி ஒரு ஆண் கூட உன்னை பார்க்காம நான் வந்து டக்குன்னு என்னுடைய வெக்கம் உடைத்து உன்னை நான் கட்டி பிடிச்சேன், எனக்கு அது ஒரு சந்தோஷம் கொடுத்தது, ஒரு கிளர்ச்சியை கொடுத்தது, எனக்கு ஒரு மலர்ச்சியை கொடுத்தது, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங்கிறதுக்கு அது இவ்வளோ வார்த்தை இருக்குது, இந்த ஒரு வார்த்தை கிடையாது, அதுக்குள்ளார இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அவன் சொல்லிவிட்டு அவன் கண்ணை பார்த்துட்டுருக்குறப்ப அவன் வந்து கிளம்புறான். ஸோ அப்போ இரு அப்படின்னு சொல்லிட்டுறான், செம குளிர், அவன் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கிறான், ஏதாவது சொல்ல போகிறானோ அப்படின்னு ஒரு தவிப்பு அவளுக்கு. ஏன்னா இவனை வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்கா, இவனை வந்து ரொம்ப நாள் வருஷமாக தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ நிற்கிறா, அவன் சொல்கிறான் அது மாதிரி நான் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பார்க்க வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். கெமிஸ்ட்ரி ரொம்ப தார்மாராக இருக்குது, கரெக்ட் அப்படின்வான். கரெக்டாக அப்படிலாம் ஒன்றும் இல்லையான்னு தானே சொல்லணும், மேபி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவா, யார் லீலா சொல்லுவா. ஸோ மேபி சொன்னதுமே ஓகே, மனசு மாறத்துக்குள்ளே நான் குட் நைட் சொல்லிட்டு போயிடறேன், நான் லவ் பண்ணுறேன், உன்னை வந்து நான் வந்து ரொம்ப இதாகிறேன் அப்படின்லாம் சொல்லி உலகெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி, மனசு மாறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் வந்து குட் நைட் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த கேரக்டர் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து இவன் குட் நைட் சொல்லுவான், குட் நைட்னுவா. ஏன்னா இவளுக்கு அந்த மாதிரி ஒரு தவிப்பு இருக்குது, இவன் எங்கே உடஞ்சிடக்கூடாது அப்படின்றது. அதாவது மனசு மாறத்துக்குள்ளே உங்கள்கிட்ட நான் குட்னேன்னு சொல்லிட்டு போகிறேன் வீசி சொல்கிறதுக்குள்ளே வந்து சொல்லி முடிச்ச ரெண்டு செகண்ட் ஸ்டே விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு லீலா வந்து குட் நைட் சொல்லுவாள். சரி, இந்த சீன் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தால் தான் அந்த சீனோடைய கம்போசிஷன், அதுக்கு அவன் சொல்கிற பதில், இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கணும். இத்தனை வயசுலாம் இருந்து அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவன் வந்து உளையிடக்கூடாதுக்காக அவன் சொல்லுமே குட் நைட் சொல்கிறா அப்படின்றது உங்களுக்கு அது புரியும். ஸோ குட் நைட் சொல்லுவான். சரி, அதுக்கப்புறம் வந்து குட் நைட் சொல்லிட்டு அவன் வந்து போவான், இவன் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்தால் வீசி வந்து அங்கே இருக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு உள்ளார விழுந்து படுத்துக்கிட்டு இருக்கா, மனசு ஃபுல்லாக அவள் இருக்கிறா, அதுலேருந்து ஒரு ஆண் விடுபடணும்னா தன்னை வந்து தொலைக்கணும். சரி, நிறைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வினயதாண்டி வருவாங்கள பைக் ட்ராவல், இப்போ எஸ்பி ராஜாவும் இதயராணும் அந்த படத்தில் பைக் ட்ராவல், இதெல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு ஆண் வந்து வெகு தூரத்துக்கு போகிறான்னா, பிரச்சனையிலேருந்து ஆண் வந்து ஓட போகிறான்னு அர்த்தம். அவனை சுற்றி பிரச்சனை வருது, அது லவ்வாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், காதல், காமம், வாட் எவர் இட் இஸ், அவனை சுற்றி இருக்கிறப்ப அதுலேருந்து வெளிப்படணும்னா ஒரு மிகப்பெரிய ட்ராவல் வந்து ஒரு தோணுக்கு வந்து தேவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து வீசி வந்து திடீர்னு வந்து காணாமல் போய்ட்றான். லீலா வந்து அவனை வந்து தேடிட்டுருக்கா, எங்கேனா அவன் போனான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து 3 மாதம் கேம்ப்புக்கு போயிட்டான், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி வந்து லீலாவுக்கு கிடைக்குது. ஸோ லீலாவுக்கு வந்து என்னென்னா, அவன் ஏன் அங்கே போனான், ஏன் 3 மாதம் தன்னை வந்து இது பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, இதுதான் மேட்ரு. என்னென்னா, இவகிட்ட ஊந்துருவோம், ரொம்ப டேஞ்சரஸ் நான் அவன் ஏற்கனவே சொல்லுவான். விசியோட கேரக்டர் ஃபஸ்ட்டு அழகாக சொல்லுவாங்க, ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஃபஸ்ட்டு அவருடைய ஃபஸ்ட்டில் அவர் கேட்குறப்ப, ஜீப்பில் போகிறப்ப கேட்குறப்ப சொல்லுவோம்ல விசி, இல்லை ஒரு குழந்தை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஏன்னா
கமிட்மெண்ட்டில் வந்து சிக்கிக்கக்கூடாது. அதனால் வந்து அது வாழ்ந்து பார்ப்போம், பிடிச்சதுன்னா ட்ராவல் பண்ணுவோன்றது தான் வந்து விசியோட மனநிலைன்றதை அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட நாமளாக போய் வாண்டடாக போய் வண்டியில் ஏறிட போகிறோம், நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட வந்து நாமளாக வந்து மூணு மூஞ்சு போகிறோம் போயிட போதும்னா விசி வந்து அந்த ட்ரெயினிங்க்கு போகிறான். ட்ரெயினிங் போகிறப்பல லீலா அதை தேடி பிடித்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஷீஸ் மை கேர்ள், அவள் வந்து எனக்கானவ அப்படின்றது உணர்ற அந்த தருணம், அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பார்க்குற இடத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கதை அடுத்த கட்டத்துக்கு போகும். பட் அந்த ஃபஸ்ட்டு அந்த தப்பிச்சு ஓடுனதும் இந்த பொண்ணு அவளை போய் பார்க்க போனதும் அவன் பார்க்குற அந்த கணம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி சில காதல், சில படங்கள், சில ஷார்ட்ஸ், சில விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் தான் அவள் சொல்ல தெரியா மனசு மாறத்துக்குள்ள அவங்கள்ட்ட வந்து குட் நைட் சொல்கிறதுக்குள்ள அவள் சொல்கிறா பார்த்தீங்களா, அதுக்கான காரணம் அதுதான். அது ஏன் அவன் ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சி இந்த படம் வந்து இப்பயும் சொல்கிறேன், காற்று வெளியீடை ப்ரைம் வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த சீன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பின்னடங்களை தெரியப்படுத்தலாம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.